வணக்கம் நண்பா. நம்ம இப்போ ஒரு கையில் ஐஸ் கட்டியையும் இன்னொரு கையில் கற்பூரத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த ஐஸ் கட்டிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும், அதாவது தண்ணீராக மாறும். ஆனால் நம்ம கையில் வச்சுருக்கிற கற்பூரம்ங்கிறது சாலிட் ஸ்டேட்டாக இருந்தும் ஸ்ட்ரெயிட்டாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறாமல் காற்றுல ஈஸியாக கரைஞ்சி போயிடுது, அதாவது ஒரு கேசிய ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ இந்த கற்பூரம்ங்கிறது ஏன் நம்ம சாதாரணமாக கையில் வச்சுருக்கும் போதே அது காற்றுல கரைஞ்சி போகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே நம்ம இப்போ தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு மூணு ஸ்டேட்ஸ் இருக்கு, அதாவது சாலிட், லிக்விட், கேஸ். இந்த மூணு ஸ்டேஜஸ்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சாலிடை ஐஸ் கட்டியாகவும் லிக்விடை வாட்டராகவும் கேசிய ஸ்டேட்டை வேப்பராகவும் இருக்குது. இந்த சாலிடாக இருக்கிற ஐஸ் கட்டி ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுறதை நம்ம மெல்ட்டிங்னும், இந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற தண்ணீர் ஆவியாக போகிறத நம்ம எவாப்பரேஷன்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் மாறியும் நடக்கும், அதாவது இந்த வேப்பருங்கிறது திருப்பி தண்ணீராக மாறுறத நம்ம கண்டன்சேஷன்னும், இந்த தண்ணீர் மறுபடியும் சாலிடாக மாறுறத நம்ம ஃப்ரீசிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் மாறுறத ஃபேஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேஸ் சேஞ்சுங்கிறது முக்கியமாக நடக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது ஹீட்டு தான். இந்த ஹீட்டுங்கிறத நம்ம அதிகப்படுத்தும் போதும் குறைவாக்கும் போதும் இந்த ஃபேஸ் சேஞ்சஸ்ங்கிறது நடக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு ஐஸ் கட்டி எடுத்து நம்ம கையில் வச்சிருந்தாலோ அல்லது ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணாலோ அது ஹீட் ஆகுது, அதாவது அந்த ஐஸ் கட்டிக்கு உள்ளே இருக்கிற ஆட்டம்ஸுக்கு இடையில் இருக்கிற பாண்ட்ஸுங்கிறது வீக் ஆகுது. இந்த வீக் ஆகுறதுனால அந்த சாலிடான ஐஸ் கட்டி ஒரு தண்ணீராக மாறுது. இதே தண்ணீரை நம்ம மறுபடியும் சூடு பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஹீட்டை கொடுக்குறோம், இதனால் அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில் இருக்கிற பாண்டுங்கிறது மேலும் வீக் ஆகி அது ஒரு வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுது, அதாவது ஆவியாகுது. இதே ப்ராசஸ் தான் ரிவர்ஸாக நடக்கும்போது அந்த வேப்பரை நம்ம கூல் பண்ணும்போது, அதாவது அதோட ஹீட்டை குறைக்கும் போது வீக்காக இருக்கிற பாண்ட்ஸுங்கிறது ஒன்று சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது, இதனால் அது கேஸ்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வருது. மறுபடியும் இந்த லிக்விடை நம்ம அதிகமாக கூல் பண்ணும்போது, அதாவது அதோட ஹீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம், இதனால் அந்த பாண்ட்ஸுங்கிறது மேலும் ஸ்ட்ராங் ஆகி ஒரு ஐஸ் கட்டியாக உருவாகுது. இந்த சாலிட், லிக்விட், கேஸுக்கு இடைப்பட்ட சேஞ்சஸை தான் நம்ம ஃபேஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கற்பூரத்துக்கு வரலாம். இந்த கற்பூரங்கிறதும் ஒரு சாலிடு தான், அதாவது இந்த கற்பூரத்தில் இருக்கிற ஆட்டம்ஸுக்கு இடையில் ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் இருக்கும், அதனால தான் இது சாலிடாக இருக்குது. இந்த சாலிடுங்கிறது ஏன் ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா, இதில் நடக்கிற மாற்றங்கள் தான் காரணம். அதாவது இந்த கற்பூரத்தில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸுங்கிறது அதிகமான ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது, அதாவது நம்ம ஐஸ் கட்டியில் பார்த்த மாதிரி. இந்த கற்பூரத்தில் இருக்கிற மாலிகூல்ஸுங்கிறது அதிகமாக ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுனால அடுத்ததாக லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இதை தான் நம்ம சப்ளிமேஷன்னு சொல்கிறோம். அதாவது இந்த மாலிகூல்ஸான ஒரு பொருளுங்கிறது ஹீட்டை அப்சார்ப் பண்ணுற வேகத்தை பொறுத்து தான் அது ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த கற்பூரத்தில் இருக்க மாலிகூல்ஸுங்கிறது அதிகமான ஹீட் எனர்ஜியை நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கிறதுனால, அதில் இருக்கிற பாண்ட்ஸுங்கிறது வேகமாக பிரேக் ஆகிறதுனால, அதால் சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இதை தான் சப்ளிமேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸ், அதாவது சாலிட்லேருந்து கேஸுக்கு போகிறதுக்கு பதிலாக கேஸ்லேருந்து சாலிடுக்கு வர்றத நம்ம டீசப்ளிமேஷன் அல்லது டெபாசிஷன் சொல்கிறோம். இந்த ப்ராசஸை நம்ம எப்படி பார்க்கலாம், வெளிநாடுகளில் பனி அதிகமாக பெய்யறதுனால காற்றில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸுங்கிறது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வராமல் ஸ்ட்ரெயிட்டாக அதோட டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த லிக்விட் ஸ்டேட் கடந்து ஸ்ட்ரெயிட்டாக சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அதாவது கேசிய ஸ்டேட்டில் இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் சடனாக ஃப்ரீஸ் ஆகி ஒரு ஐஸ் கிறிஸ்டல்ஸாக மாறுது. ஸோ இதை தான் நம்ம டெபாசிஷன் அல்லது டீசப்ளிமேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த மெல்ட்டிங், ஃப்ரீசிங், எவாப்ரேஷன், சப்ளிமேஷன், டீசப்ளிமேஷனுங்கிற எல்லா ப்ராசஸுக்கும் காரணமாக அமையிறது ஹீட்டு தான். ஸோ இதை மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் 100க்கும் மேற்பட்டது இருக்குது, அதையும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.